Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான மூணு வகையான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காய குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு இப்போவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸ் பட்டையை 2-3 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கிராம்பு 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5 முந்திரியை 2-2 உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த தேங்காய் விழுதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குருமா பார்க்கலாம். குருமாவில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் கழுவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நம்மளுக்கு குருமா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 மூடி தேங்காவை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் மிளகு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தேங்காய் விழுத தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டாலே போதும். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்காத குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண கேரட், 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்க்கறது உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு பிடிச்சமான காய்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். விசில்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். குருமா நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக இதில் ஒரு 8 முந்திரியை 2-2 உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம், தேங்காயோட கலர் வந்து மாறிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற விழுதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வேக வச்சுருந்த காயை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குருமாவோட கன்சிஸ்டன்சி வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போதான் கொதிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோல, இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது, ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.